வெளியான வாழை கொட்டுக்காளி சூரி கொடுத்த முக்கிய அப்டேட். மெகா வசூலை அள்ளி குவித்த ராயன், நடிகர் தனுஷுக்கு கலாநிதி கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, சினிமா இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னு சொன்ன பிரபலம். இரண்டாவது திருமணத்துக்கு ரெடியான துரையம்மா, காதலருடன் ரொமான்ஸ் தூக்கலா இருக்கே. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தமிழ் சினிமால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களான மாரி செல்வராஜோட வாழை மற்றும் சூரி நடித்திருக்கக்கூடிய கொட்டுக்காளி படங்கள் இன்னைக்கு திரையரங்குல வெளியாகிருக்கு. பாக்குறவங்க மனச உலுக்கி எடுக்கும்படியான இயக்குனர் மாரி செல்வராஜோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட வாழை படத்துக்கு படம் பார்த்தவர்கள் தரப்புல இருந்து பாராட்டுகள் குவிஞ்சு வருது. அதே போல யதார்த்த சினிமாவா எடுக்கப்பட்டுள்ள சூரி அண்ணா பென் நடித்துள்ள கொட்டுக்காளி படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில விலங்கு வெப்சீரிஸ் மூலமா கவனம் ஈர்த்த பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்துல சூரி அடுத்ததா நடிக்க உள்ளதா தகவல் வெளியாச்சு. இதை தொடர்ந்து மற்றொரு சர்ப்ரைஸா விடுதலை படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் கூட மீண்டும் இணைய போறதா சூரி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் பேசும்போது வெற்றிமாறன் கூட தான் இணையும் புதிய படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காரு. இல்லை, அடுத்தடுத்து வரும். இப்போ பிரசாந்த் பாண்டியராஜ் உடனே, அடுத்து விலங்கு வெப்சீரிஸ் டேரக்டர் உடனே அடுத்து ஜாயின் பண்ணேன். அடுத்து இன்னும் அடுத்த அறிவிப்பு வரும் கண்டிப்பாக. ஒரு டேரக்டர் வெற்றிமாறன் காம்பினேஷன்ல ஒரு பெரிய அறிவிப்பு வரும். தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தோட தயாரிப்பாளரான கலாநிதி மாறன் தனுஷை நேரில் அழைச்சு பரிசு கொடுத்திருக்காரு. ஹிட் ஹீரோவான தனுஷ் 49 படங்கள்ல நடிச்சிருந்த நிலையில அவரோட 50வது படமா ராயின் திரைப்படம் கடந்த மாசம் 26ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. தற்போது வரைக்கும் ராயின் திரைப்படம் உலகளவில் 155 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செஞ்சிருக்கிறதா கூறப்படுற நிலையில படத்தோட வெற்றியால குஷியான தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் படக்குழுவுக்கு பாராட்டு தெரிவிச்சது மட்டும் இல்லாம தனுஷ நேரில் அழைச்சு அவருக்கு 2 காசோலைகளை பரிசா வழங்கியிருக்காராம். இது தொடர்பான பதிவு வெளியிட்டிருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் இயக்குனருக்கு ஒன்றும் ஹீரோவுக்கு மற்றொன்றும் வழங்கப்பட்டது என தெரிவிச்சிருக்கு. திரைப்படங்கள்ல நடிக்கிறதால தன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாலும் பரவாயில்ல, ஆனா சினிமா இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவிச்சிருக்கிறது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல மலையாள நடிகரான சுரேஷ் கோபி கடந்த மக்களவை தேர்தலில் திரிஷூர் தொகுதியில பாஜக சார்பா போட்டியிட்டு வென்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சரா நியமனம் செய்யப்பட்டாரு. இந்த நிலையில கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியில பேசிய அவர், தாம் படத்துல நடிக்க போறதாவும் வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய ஒட்டக்கொம்பன் படத்தோட படப்பிடிப்புல கலந்துக்க போறதாவும் தெரிவிச்சிருக்காரு. இதனால தன்னோட பதவியை விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல, ஆனா சினிமா இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்லியிருக்கிறது பரபரப்பா பேசப்பட்டு வருது. தமிழ் சினிமாவுக்கு பெருமை தேடி தந்த படங்கள்ல ஒண்ணு மதராசப்பட்டினம். இயக்குனர் ஏ.எல். விஜய் இயக்கத்துல ஆரியா நடிப்புல வெளியான இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானவர் எமி ஜாக்சன். தன்னோட நடிப்பின் மூலமா ரசிகர்களை கொள்ளை கொண்ட எமி தொடர்ந்து தாண்டவம், தேரி, தங்கமகன், கெத்து, 2.0 உள்ளிட்ட பல தமிழ் படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு ஹிட் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து எமி ஜாக்சன் தொழிலதிபரான ஜார்ஜ் பனாயுட்டுவை திருமணம் செஞ்சு கொண்ட நிலையில இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இந்த நிலையில எமி ஜாக்சனும் ஜார்ஜ் பனாயுட்டுக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்புனால ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சிட்டதா கூறப்பட்டுச்சு. இதையடுத்து குழந்தையோட தனியா வசிச்சுட்டு வந்த எமி ஜாக்சன் இங்கிலாந்து நடிகர் ஹெட்வெஸ்டவிக்கோட காதல் ஏற்பட்டு பல மாசங்களா டேட்டிங் செஞ்சுட்டு வந்தாங்க. தற்போது எமி ஜாக்சன் அவரோட காதலர் ஹெட்வெஸ்டவிக் மற்றும் குடும்பத்தினரோட பிரைவேட் ஜெட்ல பயணிச்ச நிலையில பிளைட்ல பறந்தபடி காதலர் மடியில அமர்ந்து அவருக்கு எமி ஜாக்சன் முத்தம் கொடுக்கக்கூடிய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க.
இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா.